நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படவிருக்கும் சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இதுகுறித்து இன்றைய முதன்மை செய்தி பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணாவுடன் ஒரு நேர்முகம். டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ராஜா சத்யநாராயணன். இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தல் வரவிருக்கக்கூடிய சூழலில் அதை பற்றி விளக்குவதற்காக, அந்த தேர்தல் களம் குறித்து பேசுவதற்காக நம்மிடம் பத்திரிகையாளர் துரை கருணா வந்திருக்கிறார் அரங்கத்திற்கு. அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. இப்ப இன்னும் ஒரு 1-2 மாசத்துல வந்து தேர்தல் வரப்போகுது. அதனால தேர்தல் களம் எந்த எல்லா மாநிலத்திலுமே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல பாஜகனுடைய தேர்தல் குழு கூட்டம் ஆலோசனைக்கு நேத்தி முடிஞ்சிருக்கு சார். வேட்பாளர்களை இன்னும் 1-2 நாட்கள்ல அறிவிக்க கூடும் அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு. என்ன மாதிரியான வியூகத்துல முதலே இவங்க வேட்பாளர்களை களம் இறக்குறாங்க? எந்த மாதிரி வியூகம் அவங்களுக்கு இருக்கும்? இது வெற்றிக்கு வழிவகுக்குமா? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுல 2024 இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்று மீண்டும் 3வது முறையாகவும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் வியூகங்களை வகுத்து அவர்கள் இந்த தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. இதற்கு ஏறத்தாழ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாமே ஒரு இலக்கை நிர்ணயித்து, குறைந்தபட்சம் பாஜக கூட்டணி 400 இடங்களில் வெற்றி பெறுவது, பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே ஒரு 370 இடங்களில் வெற்றி பெறுவது என்கிற அந்த ஒரு இலக்கை நிர்ணயித்து அவங்க பயணிக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த இலக்கை எட்டுவதற்கு களப்பணி அவசியம். களப்பணி ஆற்றுகிற போது யார் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி அதன் மூலம் அவர்கள் பிரச்சாரத்தை எடுக்கிற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு என்பது அதிகரிக்கும், அவர்கள் அபரிமிதமான வாக்குகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் என்கிற பார்வை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. இன்னொன்று, கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கிறாங்க. இதில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த சில தொகுதிகளை அடையாளப்படுத்தி அந்தந்த தொகுதிகளுக்கு மத்திய பார்வையாளர்கள், மத்திய அமைச்சர்கள், பாஜகவினுடைய சில முக்கிய பிரமுகர்கள், அந்த மாநிலத்தில் பாஜகவிற்கு செல்வாக்கான பிரமுகர்கள், இவர்களை எல்லோரையுமே அங்கே பொறுப்பாளர்களாக நியமித்து அதன் மூலமாக இந்த பிரச்சாரத்தை இப்போது இருந்தே தொடர்வது என்பது பாஜகவின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்கிற பார்வை கண்ணோட்டம் பாஜகவுக்கு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், எந்தெந்த தொகுதியில வீக்கா இருக்காங்களோ அந்தந்த தொகுதியில அந்த மாநிலத்துடைய பாஜக எந்த அளவுக்கு செல்வாக்கா இருக்குங்கிறத பொறுத்து அங்க வேட்பாளர்களை நிறுத்துவாங்க அப்படின்ட்டு. இது எதிர்கட்சிகளுக்கு சாதகமா அமைஞ்சிராதா? அவங்க வந்து இவங்க நீங்க வேட்பாளரை முதல்லயே அறிவிச்சிட்டீங்கன்னா அவங்க இன்னும் ஒரு பலமிக்க வேட்பாளரையோ அப்படி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள், இது எந்த அளவுக்கு சாதகம் பாதகம் இருக்கு பாஜகவுக்கு? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் இறங்கியிருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் யார் எதிர்த்து போட்டியிட்டாலும் அவர்களோடு போட்டியிட்டு நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவது கான்ஃபிடென்ட் பாஜக கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் எந்த தொகுதியில் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி யாரை நிறுத்துகிறதோ அவர் அந்த பகுதியில் பிரபலமானவராக, சேவை மனப்பான்மையோடு மக்களோடு தொடர்புடையவராக நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் தரப்பிலோ ஐஎன்டிஏ தரப்பிலோ யார் போட்டியிட்டாலும் அவர்களை வீழ்த்துவது தான் சரின்னு. இங்கே தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே இந்த தேர்தல் பணிகள்லாம் தொடங்கி வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருவாங்க. அது யார் எதிர் வேட்பாளர்கள் என்பதை அவங்க கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. எனவே பாரதிய ஜனதா கட்சியும் நாம் சரியான வேட்பாளர்களை தேர்வு செய்து நிறுத்தினால் அவர் களப்பணியாற்றி தீவிரமாக அவருக்கு ஆதரவாக பாஜகவினுடைய கூட்டணி கட்சியெல்லாம் இப்போதிருந்தே பிரச்சாரத்தை தொடங்குகிற பொழுது எதிரணியிலே அவங்க வந்து தொகுதிகள் பங்கீடு பண்ணி அவங்களுக்குள்ள அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு வேட்பாளர் அறிவிக்கிற போது இவங்க அந்த தொகுதியில பாதிக்கு மேல மக்களை சந்திச்சு வாக்காளர்களை சந்திச்சு பிரச்சாரத்தை முடிச்சிருப்பாங்க. அப்ப அது ஒரு பலம் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுவதாக நான் பார்க்கிறேன். சரி சார், இப்ப தமிழகத்தை நீங்க டச் பண்ணீங்க இல்லையா, அண்ணாமலையின் தலைமையின் கீழே தமிழகத்துல போன தடவை விட இந்த முறை அதிக வாக்கு வங்கியை பெறும் அப்படின்னு பல தகவல்கள் சென்சஸ் ஆய்வு அறிக்கையின் முடிவு வந்திருக்கு. அது வந்து தேர்தலுக்கு பின்பும் சாத்தியமாகுமா பாரதிய ஜனதாவிற்கு? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பல ஆண்டுகளாகவே ஒரு விமர்சனத்திற்குரிய கட்சியாக இருந்தது. இது இங்கே காலூன்றவே முடியாது, இது நோட்டாவுக்கு கீழ் வாக்கு வாங்குற கட்சி தான், இது திராவிட பூமி, இங்கே வந்து பாஜகவினுடைய பாச்சா பலிக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சாரங்கள் இருந்தது. அதை முறியடித்து
தமிழகத்திலும் பாஜக வளர்கிறது என்பதை முதன் முதலாக மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வர்றப்பதான். அதுக்கு முன்ன இருந்த தலைவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சி, கட்சியினுடைய சித்தாந்தம், அந்த மாதிரியான கூட்டங்கள் பேசுறது ஒரு மிதமான போக்கு தான் இருந்தது. நேரடியாக களமிறங்கி ஆட்சி கட்சியினருக்கு எதிராக போராடி அது மாதிரி கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக அந்த காலகட்டத்தில் இல்லை அவங்க. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வந்ததுக்கு பிறகு தான் காட்சி ஊடகங்கள், பத்திரிகைகளில், வலைத்தளங்களில் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கு பிறகு மரியாதைக்குரிய எல்முருகன் வந்து அந்த வேல் யாத்திரையை நடத்தி அவர் ஒரு பகுதி மக்களிடம் இதை கொண்டு போய் சேர்த்தாரு. இதனுடைய நீட்சியாக மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகு ஒரு அவர் வந்து இந்த தேசிய அரசியல் போக்கு இருக்குல்ல, அதிலிருந்து மாறி இங்கே உள்ள அந்த திராவிட அரசியலுக்கு மாற்றான அதே பாணி அரசியலை கையில் எடுத்தார். திமுகவுக்கு எதிராக களமாடினார், ஆட்சிக்கு எதிராகவும் அந்த கட்சியினருடைய செயல்களுக்கு எதிராகவும். இந்த இடத்துல அந்த திமுகவுக்கு எதிரான இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இவங்க எல்லாம் குரல் கொடுக்குறாங்களா சார்? ஏன் நீங்க வந்து மத்திய அமைச்சர் நிதியமைச்சரை வந்து நிறுத்துங்களேன், ஜெய்சங்கரை நிறுத்துங்களேன் தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? அதை பற்றியான உங்களுடைய பார்வை என்னவா சார் இருக்கு? இல்லை, யாரை எங்கே நிறுத்தி வெற்றி பெற வைப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமையின் முடிவு. தேர்தலில் வெற்றி என்பது முக்கியம். அந்த வெற்றியை அடைவதற்கான அந்த இலக்கு, அந்த இலக்கை நிர்ணயித்து வியூகங்களை வகுத்து அந்த வெற்றிக்கான பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கும். இவங்க சவால் விடுறாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததில் நிறுத்திட முடியாது. எனவே பாரதிய ஜனதா கட்சி என்பது இப்போது வளர்ந்து வருகிறது. கடந்த தேர்தலை விடவும் 1-2 வாக்குகள் அதிகமாக, 1-2% வாக்குகளை அதிகமாக பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி, ஒரு பலமான கூட்டணி அமைந்தால் ஒரு 10 இடங்களில் 15 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான நிலைப்பாடு என்பது, எதிரான மனநிலை என்பதும் மக்கள்கிட்ட இருக்கு. கடந்த இந்த 3 ஆண்டுகால ஆட்சியின் மீது ஒருவித அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தி என்பது ஓரளவுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு மக்களுக்கு வந்துருச்சு. நம்ம பார்க்குறோம் எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்கள், நர்ஸுகள், விவசாயிகள் எல்லா தரப்பும் போராட்ட களத்துக்கு வந்துருச்சு. பாமர மக்களும் பாதிக்கப்பட்டாங்க. கடந்த இந்த வெள்ள சேதத்தின் காலத்தில், இந்த காலத்தில் வந்து அவங்க அந்த வேதனை, விரக்தி, அதிருப்தியை தாண்டி ஒரு ஆவேச மனநிலைக்கு மக்கள் இருக்கிறாங்க. எனவே ஒரு வலிமையான கூட்டணி பாஜக தலைமையில் அமைகிற பொழுது நிச்சயமாக அதிக அளவு வாக்குகளுமே வெற்றிகளும் சாத்தியம். அப்படி இல்லாமல் வாக்குகள் பிரிகிற பொழுது ஒரு பின்னடைவு நிச்சயமா இருக்கும். அந்த பின்னடைவு இருக்கிற நேரத்துல முக்கிய வேட்பாளர்களை களமிறக்கி அவர் சோதனையை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் நான் பார்ப்பாங்க பாஜக. இப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்துல எந்த மாதிரியான கூட்டணி வியூகத்தை அமைக்குது? இந்த கூட்டணி வியூகம் வரப்போற தேர்தலில் எந்த அளவுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும்? நடைபெறப்போவது நாடாளுமன்ற பொது தேர்தல். மீண்டும் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். மீண்டும் 3வது முறையாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்பதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா. தேசிய அளவில் ஊடகங்களும் சரி, கருத்து கணிப்புகளும் சரி, மக்கள் மத்தியிலையும் அந்த மாதிரியான ஒரு பார்வை வந்துருச்சு. அப்படி வருகிற பொழுது அந்த ஆதரவு மனநிலைக்கு இங்கே இருக்கிற கட்சிகள், அரசியல் கட்சிகள், தேமுதிக, பாமக, தமாகா, ஐஜேகே போன்ற கட்சிகள்லாம் வந்து இணைகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு பிரிவினரும் அவர்கள் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆதரவாளர்கள், இப்படி இவர்கள்லாம் இணைகிற பொழுது இது ஒரு வலிமையான கூட்டணியாக அமைவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. கடந்த தேர்தல்களை விடவும் 1-2 இடங்கள் அதிகமாக கிடைக்கலாம். 2-3% கூட கூடுதல் வாக்குகள் பெறலாம். திராவிட முன்னேற்ற கழக அணி கடந்த முறை 3 லட்சம் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்கல்ல, அது இப்போது முடியாது. அந்த வாக்குகள் இங்கே கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழகத்தில் தமிழக மக்கள் இந்த அளவுக்கு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் பல கிடப்பில் கிடக்கிறதா இருக்கட்டும், பல விஷயங்களில் அதிருப்தியில் இருக்காங்க தமிழக மக்கள். ஸோ இவங்களுடைய நலத்திட்டங்களை கொண்டு வர்றதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அளவுக்கு சவால் மிகுந்ததாக இருக்குது இந்த தேர்தலில், வரப்போகிற தேர்தலில்? ஏன்னா மிகுந்த எதிர்பார்ப்போடு மக்கள்லாம் இருக்காங்கங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக அளவு கருத்து கணிப்புலையும் சரி, அதிக அளவு வாக்கு வங்கியிலையும் சரி உயர்ந்து வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அளவுக்கு சவால் மிகுந்த தேர்தலாக இது அமையும்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் தமிழ்நாட்டின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கூடுதல் கவனமும் ஈடுபாடும்
வந்துருச்சுங்கிறது அவருடைய உரைகள். ஆமா, அங்கிருந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40-45 முறை மத்திய அமைச்சர்கள் இங்கே நேரடியாகவே வந்து பல மத்திய திட்டங்களை அவர்களே தொடங்கி வச்சு திட்ட பணியாளர்களுக்கு பயனாளிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கி, வெறும் மாநில அரசு மட்டுமே இந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறது என்கிற அந்த பார்வையை தகர்த்து எந்தெந்த திட்டங்களுக்கு மத்திய அரசினுடைய உதவி இருக்கிறது, நேரடியாக மத்திய அரசு எதை செயல்படுத்துகிறது, மத்திய அரசு அதாவது ஒரு 20%, 60%, 80%, 40%, 60%, 50%, 50% என்கிற அளவில் மத்திய அரசினுடைய நிதி பங்கீடு என்பதும் இருக்கிறது. ஸோ இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த மாநிலத்திற்கு தேவையான திட்டங்களை, இந்த ரயில்வே திட்டங்கள் சில இருக்கு, அதுக்கெல்லாம் கூடுதல் நிதி கேட்டிருக்காங்க. பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இப்போ வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காங்க. திருமதி நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்றவர்களும் வந்தபோது மாநிலத்திற்கு எந்த அளவுக்கு நிதி தேவையை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம், கூடுதலாக நாங்கள் தமிழகத்தின் மீது கவனம் செலுத்துகிறோம், தமிழ், தமிழ்நாடு, தமிழர் நலன், இதில் கூடுதல் கவனம் எங்களுக்கு இருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடியும் இருக்கிறார். இந்த தேர்தல் காலத்தில் அதற்கான வாக்குறுதிகள், தனித்து தமிழகத்திற்கென்று இவையெல்லாம் செய்வோம் என்று மத்திய பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் அந்த குறிப்புகள், அறிவிப்புகள் இடம்பெறும் நான் என்று கருதுகிறேன். சரி சார், நீங்கள் இந்த நிதி பங்கீடு பற்றி இப்போ பேசுனீங்க. இங்கே திமுக ஆட்சி நடந்துட்டுருக்கிற வகையில் இங்கே அதிக நிதி பங்கீடு எங்களுக்கு வர்றதில்லைங்கிற போன்ற பல குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் பாரதிய ஜனதா கட்சி மேலே இருக்குது, மத்திய அரசு மேலே. அதை எப்படி சார் இந்த தேர்தல் வந்து பிளே, அது அந்த விஷயம் வந்து இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு பிளே பண்ண போகுது? இல்லை, இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரை சார்ந்த அமைச்சரவை சகாக்களுக்குமே மத்திய அமைச்சர்கள் அல்லது மத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை, விமர்சன கருத்துக்களை தொடர்ந்து வச்சுட்டு வர்றாங்க. ஆனால் கள யதார்த்தம் என்பது ஒவ்வொரு முறையுமே மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, தமிழகத்திற்கு வந்து எந்த அளவிற்கு நாங்கள் நிதிகளை கொடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு திட்டங்களுக்கு எங்களுடைய பங்கீடு வந்திருக்கிறது என்பதை தெரிவிப்படுத்தியிருக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்களும், பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் தெரிவித்திருக்கிறார். இது நிதி அமைச்சகத்தினுடைய குறிப்புகளோடு தர்றாங்க. இங்கே வந்து என்னென்னா, நாங்கள் செயல்படுத்திட்டு அப்புறம்தான் எங்களுக்கு நிதி வருகிறது அப்படின்னு. இப்போ போதுமான அளவிற்கு நிதி வரல. மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் கூட சொன்னார், ஓரளவுக்கு நிதிகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, நம்ம இல்லையே வரவே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அதனால பார்வை என்பது இவர்களுக்கு, சரி சார், அப்ப இந்த மாதிரி அகைன்ஸ்டா இது பண்றதுனால, அகைன்ஸ்டா சொல்றதுனால இவங்களுக்கு வந்து ஓட்டு பயம் வந்துருச்சோ, மக்களுடைய வாக்கு வங்கி வந்து நம்மளுக்கு குறையுது அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சோ? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த கூட்டணியை மீண்டும் வலிமையாக கட்டமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் இப்போ இருக்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட்டால் நமக்கு ஒரு பின்னடைவு வரும் அப்படிங்கிற அந்த பயம் நிச்சயமா திமுகவுக்கு இருக்கு. இந்த மாற்று கருத்து இல்லை. ஓகே, நன்றி சார். தேர்தல் களம் குறித்து வரப்போற தேர்தலை பத்தி என்னென்ன களத்துல வந்து என்னென்ன நிலவரம் நிலவுது அப்படிங்கறத விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.